Welcome to Beulah's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் மஞ்சூரியன் செய்வோம். வாங்க அதுக்கு தேவையான என்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். பன்னீர் மஞ்சூரியன் செய்யிறதுக்கு மெயினா நமக்கு பன்னீர் வேணும். 300 கிராம்ஸ் பன்னீர் இப்படி சின்னதா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. 1/2 கப் மைதா. 1 கப் அரிசி மாவு. தேவையான அளவு உப்பு. இவ்வளத்தையும் நம்ம மேரினேட் பண்ண வெச்சிருக்கோம். அடுத்து எள்ள 1 டேபிள்ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள்ஸ்பூன். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. 1/2 டேபிள்ஸ்பூன் chili sauce, red chili sauce வெச்சிருக்கோம். 1 கேப்சிகம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம். தேவையான அளவு பூண்டு இதில இருந்து எடுக்க போறோம். கொஞ்சம் இஞ்சி, வெங்காயத்தழை இந்த மாதிரி கொஞ்சம் வேணும். சோயா சாஸ், வினிகர், பெப்பர், ஹனி. வாங்க இப்ப நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்ப இந்த மேரினேட் பண்றதுக்கு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த மைதா மாவோட இந்த அரிசி மாவு போட்டுருவோம். கால் டேபிள்ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க நம்ம இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டேன். இப்போ இதெல்லாம் இந்த பன்னீர் எல்லாம் நம்ம இதில் டிப் பண்ணி வச்சிருவோம். டிப் பண்ணி மேரினேட் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் வச்சிருவோம். பாருங்க நம்ம மேரினேட் பண்ண வச்சதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம பன்னீர் எல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி பூண்டு, அப்புறம் இந்த வெங்காயத்தை பாருங்க நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம். அடுத்து இந்த கேப்சிகம் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா பாருங்க. இப்ப எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, அந்த அரோமாவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அது கூடவே நம்ம இந்த வெங்காயத்தை ஸ்பிரிங் ஆனியன்ஸ் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த டொமேட்டோ கெச்சப் சாஸ், ஒரு டேபிள்ஸ்பூன் வினிகர், ஒரு டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், சுகர் நீங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க. சால்ட்டு ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். நம்ம இனி எடுத்து வச்சிருக்க இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிப்போம். எல்லாம் போட்டாச்சு. நம்ம இது 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஹனி 1 ஸ்பூன் ஹனி. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இது மேல லைட்டா நம்ம எள்ளு, வெள்ளை எள்ளு வச்சிருந்தோம்ல, அது மேல தூள் விட்டுருங்க. பன்னீர் மஞ்சூரியன் ரெடி. நம்ம இப்ப இதை பிளேட்ல சர்வ் பண்ணிப்போம். பாருங்க நம்ம பன்னீர் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரெடி ஆயிட்டு.
ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸும் அதே மாதிரி போட்டு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ